கட்சிக்கொரு தலைமை, ஆட்சிக்கு ஒரு தலைமை. இதுதான் நல்ல விஷயம். காந்தியடிகள் கட்சியை வளர்த்தார், சுதந்திர போராட்டத்தை நடத்தினார். ஆட்சி பொறுப்புன்னு வரும்போது என்ன பண்ணார், அவரே வந்து ஆட்சியில் அமர்ந்தில்லை. அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு நேர் என்னென்ன செய்யணும், சர்வோதய பொருளாதாரம், கிராமிய பொருளாதாரம், சுதேசி பொருளாதாரம், இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யணும், நல்லிணக்கம் எப்படி வரணும். நேரு பிரதமராக பொறுப்பேற்றுக்கொண்டு கொடியேற்றி கொண்டிருந்த பொழுது காந்தி எங்கே போனார், நவகாலியில் இருந்தார். ஆகவே கட்சி தலைமை ஆட்சி தலைமை ரெண்டு வேறையாக இருந்தது. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல விதமாக செயல்படுகிறார்களா, அவங்கள கண்காணிக்கக்கூடிய ஒரு நிலைமை காங்கிரஸ் கட்சியில் ஜனநாயகபூர்வமாக இருந்தது. அது காந்தி அரசியல், அது ஆன்மீக அரசியல். அதுக்கப்புறம் இந்திரா காந்தியினுடைய சர்வாதிகார அரசியலுக்கு எதிராக லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன், அவர் பெரிய சுதந்திர போராட்ட வீரர், மக்கள் தலைவர், அவர் தான் மிசா. இப்போ திமுக காரங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நெருக்கடி நிலை, மிசா மோகன், மிசா ஸ்டாலின், அந்த மிசாவுக்கு எதிராக இரண்டாவது சுதந்திர போராட்டத்தை அவர் ஜனதா கட்சியை உருவாக்கி நடத்தினார். அவரே ஜெந்து பிரதமராக பொறுப்பெடுத்துக்கல, மொராஜி தேசாய் பிரதமராக்கினார். புரியுதுங்களா, ஆட்சி தலைமை வேறு இருந்தது, கட்சி தலைமை வேறு இருந்தது. அதே மாதிரி தான் ஆர்எஸ்எஸில், ஆர்எஸ்எஸ் என்பது அந்த கட்சியினுடைய அமைப்பு கொள்கை இதெல்லாம் பார்த்துக்கும். பிஜேபியில் அப்படி தான், கட்சியில் ஒரு தலைவர் இருப்பார், இப்போ ஜேபி நட்டா தலைவராக இருக்கார், கட்சி தலைமை வேறு, நரேந்திர மோடி ஆட்சி தலைமை வேறு. இதுதான் ஆரோக்கியமான அரசியல். ஆனால் திராவிட இயக்கங்கள் அப்படி அல்ல, கட்சி தலைமை ஆட்சி தலைமை அதிகாரம் பவரு எல்லாமே ஒரு இடத்துல இருக்கு. இதனால் என்ன ஆகுது, ஆளுக்கால் பதவியை வச்சுக்கிட்டு எல்லாம் அவங்க அந்த பதவி அதன் மூலமாக வரக்கூடிய அது பொறுப்புன்னு நினைக்கிறது இல்லை. இந்த பதவி வச்சா சம்பாதிச்சுக்கலாம், இந்த பதவி வச்சா கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். அதனால தான் தேர்தலுக்கு பதவிகள் தேவை. அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த பதவிகள் ஒழிக்கப்படும். ஆட்சி அப்படிங்கிற போது அதில் கூட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. இது ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த சிஸ்டத்தை சரி பண்ணுறதுங்கிறது தான். இப்போ பண்ண முடியலன்னா எப்பவுமே பண்ண முடியாது, நவ் ஆர் நெவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதுதான் அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம், அரசியல் புரட்சி, ஆன்மீக அரசியல் புரட்சி, மக்கள் மத்தியிலே எழுச்சி. மக்கள் சக்தி தான் மகேசன் சக்தி, அதை உருவாக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய ரசிகர்களுக்கும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் அவர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். அவருடைய அரசியல் பிரவேசம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அரசியல் என்பது 10 to 11 அல்ல, இது வித்தியாசமான அரசியல். ரஜினி வழி ஆன்மீக வழி, அறவழி. ரஜினி வழி தனி வழி, ஆன்மீக வழி அறவழி. அண்ணாமலை சொல்றாரு, அண்ணா ரஜினிகாந்த் செய்கிறார். புரியுதுங்களா, ஆகவே இந்த வழி இவ்வளவு நாளாக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு, காத்து கிடந்த மக்களுக்கு இன்றைக்கு இந்த வழி எல்லாரும் வர்றாங்க. டேய், எப்போ பார்த்தாலும் திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக, அதில் பார்த்தா ஒரு குடும்ப ஆதிக்கம் வாரிசு. எங்கே ஜனநாயகம் இருக்குது, கட்சியில் ஜனநாயகம் இருக்கா, ஆட்சியில் ஜனநாயகம் இருக்கா? கொள்ளை லஞ்சம் ஊழல் சாராயம், ரெண்டு கட்சிக்குமே சாராய ஃபேக்டரி இருக்கு. ரெண்டுமே அவங்களுக்கு மாற்றாக ஒரு புது சக்தி வர்றதை விரும்பலை. ஆகவே ரஜினிகாந்த் தெரிவித்த கருத்தை இன்றைக்கி அவங்க திசை திருப்ப பார்க்குறாங்க. ஓ, ரஜினிகாந்த் பின்வாங்கிட்டார். இந்த பின்வாங்கிறது பயப்படுறதெல்லாம் ரஜினியினுடைய வரலாற்றிலேயே இல்லை. 96 ஜெயலலிதா உட்கார வச்சுக்கிட்டே பேசினார், என்ன சொன்னார், ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாத ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார். இன்றைக்கி சொல்லியிருக்காரு, நவ் ஆர் நெவர், நிச்சயமாக இந்த திராவிட அரசியல் ஒளியும் ஆன்மீக அரசியல் மலரும். 2021 கோட்டையிலே ரஜினிகாந்த் தான் முதலமைச்சராக அமரப்போகிறார். சார், அவர் ஆசை இல்லைன்னு சொல்கிறாங்க, மக்கள் விரும்புகிறாங்க இல்லையா, அந்த எழுச்சியை உருவாக்க சொல்லியிருக்கா இல்லையா, அந்த எழுச்சி உருவாகி கொண்டிருக்கிறது. மக்கள் அவர் போய் பிடிச்சி எழுதுட்டு வந்து உட்கார வைப்பாங்க. ஆன்மீக அரசியல் அணி வெர்சஸ் திராவிட அரசியல் அணி, இதுதான் அமைய போகிறது. ரஜினிகாந்த் தான் மற்றவர்களா, ஒரு காலத்தில் காமராஜரா மற்றவர்களா, அதுக்கப்புறம் திமுகவா அதிமுகவான்னு இருந்தது, இப்போ ரஜினிகாந்தா மற்றவர்களா. அரசியல் இந்த 60 இந்த தமிழ்நாட்டை தலைகுனிய செய்திருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கங்களா, நாத்திக இயக்கங்களா, பிரிவினை அரசியலா, வன்முறை அரசியலா, சாராய அரசியலா, இல்லை, இதற்கெல்லாம் மாற்று ஆன்மீக அரசியல். இந்த ரெண்டு அணி தான் இந்த 2021 தேர்தலில் இருக்கு. இந்த நேரத்தில் இந்து மக்கள் கட்சி இன்றைக்கி நாடு முழுக்க கொரோனானால சில நன்மை நடந்திருக்கு இந்தியாவுக்கு. இந்த சீனாக்காரனுடைய பேட்டி போட்டி, புரியுதுங்களா, சீன பொருள் அதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு.
அது மட்டும் அல்ல, பெட்ரோல் டீசல் விலையும் இன்னைக்கு வந்து ஒரு பீப்பாய்க்கு 50% குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் வரி விதிப்பை அதிகப்படுத்தி இந்த பெட்ரோல் டீசல் இந்த விலைவாசி உயர்வு, அந்த வந்து விலைவாசி வந்து சர்வதேச சந்தையில் குறைஞ்சிருக்கு இல்லையா, அதனுடைய பலன் மக்களுக்கு கிடைக்காம பண்ணுறாங்க. ஆகவே அந்த பலன் மக்களுக்கு கிடைக்கணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கணும். ஆகவே 1% இருந்த வரியை 10% உயர்த்திருக்காங்க உற்பத்தி வரியை. அதுக்கு பதிலாக கொஞ்சமாவது அந்த பலன் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி, இது நல்ல வாய்ப்பு. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நாங்களும் மத்திய மாநில அரசுகள், அது மாநில அரசு விதிக்கின்ற வரியாக இருந்தாலும் சரி, மத்திய அரசு உற்பத்தி வரி அந்த வரியாக இருந்தாலும் சரி, அந்த வரி விதிப்பை அவர்கள் குறைத்து கொண்டு இப்போ 50% வந்து பீப்பாய் விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னா, இங்கே இப்போ லிட்டர் 80 ரூபாய்க்குன்னா இங்கே 40 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஆகவே பலனை பொதுமக்களுக்கு கொடுக்கும்படி, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கும்படி, வரி விதிப்பை உயர்த்தியிருப்பதை ரத்து செய்யும்படி. இந்த வரி விதிப்போட சுமை இப்போ மக்கள் மேலே இல்லை, ஏன்னா அங்கே குறைஞ்சிருச்சுல்ல, ஆனால் அந்த பலன் மக்களுக்கு போய் சேரலையே. எனவே அரசாங்கம் மக்களுக்கு அந்த பலன் கிடைக்கக்கூடிய வகையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி கோருகிறது. இதற்காக இந்து மக்கள் கட்சி மத்திய மாநில அரசுகளுக்கு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்த இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது இன்னொரு மிக முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் இப்பொழுது இந்த திரௌபதி படத்திற்கு பிறகு இந்து திருமண பதிவு சட்டத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற சிந்தனை பரவலாக மக்கள் மத்தியில் உருவாயிருக்கு. திருமண பதிவு செய்யணும்னா ஆணுக்கு வயது 21, பெண்ணுக்கு வயது 18, ரெண்டு இருந்தால் போதும் அம்மா அப்பா சொல்றது கேட்கறது இல்லை. இது வந்து பெற்றோர்களுடைய உரிமை, அன்பு, பாசம், குடும்பம் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. ஆனால் மேற்கு வங்கத்தில் புத்ததேவ் பட்டாச்சாரியா கம்யூனிஸ்ட் கட்சி அரசு இருந்த போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சட்டத்தில் ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க. ஆணுக்கு வயசு ஆகட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க வந்து 21, 18 பூர்த்தி அடைஞ்ச உடனே திருமணத்தை பதிவு பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பாவோட சம்மதம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, மாறாக அம்மா அப்பாவுக்கு தகவல் தெரிவிக்கணும். புரியுதுங்களா? அப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதனால் பல பெற்றோர்களுக்கு தங்களுடைய குழந்தை எங்கே இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற உரிமையாவது இருந்தது. இந்த திருட்டுத்தாலி கட்டிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கிறது அதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது. பெற்றோர் சம்மதம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா காதலுக்கு கண் இல்லைங்கிறான், உடனே மனித உரிமை பேசுகிறான். ஆனாலும் பெற்றோருக்கு தன்னுடைய குழந்தை எங்கே இருக்குங்கிற உரிமை இல்லையா? எப்படி கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இப்படி ஒரு சட்டம் இது நாங்கள் கொண்டு வந்திருந்தால் வேறு மாதிரி திட்டிருப்பான். புரியுதுங்களா? மேற்கு வங்காளத்தில் கொண்டு வந்த மாதிரி தமிழக அரசாங்கம் இந்து திருமண பதிவு சட்டத்திலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், பெற்றோர்களுக்கும் தகவல் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த சரத்தை சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் நான் முன்வைக்கின்றேன். இந்திய மோட்டார் வாகன தடை சட்டம், இந்திய மோட்டார் வாகன சட்டத்தின்படி இப்பொழுது குடித்துவிட்டு மது போதையிலே வாகனம் இயக்கினால் 15,000 ரூபாயோ என்னவோ ஒரு அபராதம், 6 மாத சிறை தண்டனை என்கிற நிலைதான் இருக்கிறது. இந்த சாலை விபத்துக்களை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் மது போதையிலே வாகனம் இயக்குவது முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும். என்னதுன்னா, நேஷனல் ஹைவேல வந்து மது கடைகளை மூடுனாங்க, அதெல்லாம் அதுக்கு தீர்வு கிடையாது. ஆனால் எல்லாரும் நம்ம மக்கள் எல்லாரும் விரும்புகிறாங்க. இப்போ சமீபத்தில் கேரளாவில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட், குடிச்சு போட்டு போதையில் மாணவிகளை இடித்து தள்ளிட்டு அதை தாண்டியும் போய் நிறைய பேர்த்த ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விபத்துகளுக்கு மிக முக்கியமான காரணம் போதை போட்டவன் வாகனத்தை இயக்கிறது தான். வெளிநாடுகள் எல்லாம் போதையில் வாகனம் ஓட்டினாங்கன்னா உடனடியாக வாகனம் பறிமுதல் செய்யப்படும், அவன் மேலே கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்படும். எனவே இந்த மோட்டார் வாகன சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டும். குடி போதையிலே வாகனம் ஓட்டினால் வாகனம் பறிமுதல் செய்யப்பட வேண்டும், ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட வேண்டும். அதோடு கூட அவன் வந்து கொலை பண்ணத்தான் போகிறான், கொலை முயற்சி வழக்கு 307 பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த திருத்தத்தை உடனடியாக ஏற்படுத்தி அதை அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்து மக்கள் கட்சி இந்த நேரத்திலே முன்வைக்கிறது.